தங்களை சும்மா பில்டப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு இவங்க ஒரு நடிகருங்கிற முறையில் இயல்பாக வந்து இளைஞர்கள் நிறையா வரத்தான் செய்வாங்க. உன்ட்ட நிலம் இருந்தால் பிடிங்கிக்குவாங்க, உன்ட்ட சொத்து இருந்தால் வந்து அபகரிச்சுப்பாங்க. ஆனால் நீ படித்த அப்படின்னா அந்த படிப்பையும் அறிவையும் உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட முடியாது, படிப்பு தான்டா உனக்கு சொத்து அப்படின்னு. அரசியல் அல்லது கொள்கை என்பது தொடர் செயல்பாடுங்க. நீங்கள் திடீர் திடீர்னு படப்பிடிப்பு இல்லாதனால ஓடி வந்து எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அல்லது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் வந்து அது வந்து பயன்படாது. நடிக்கிறது நல்ல நடிகர் தான், எனக்கு கூட விஜய் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நடிகராக நான் பார்க்குறது வேறு. ஒரு தலைவா அப்படின்னு போடுறதுனால தலைவாக இட முடியாது. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மக்கள் வந்து புதிய புதிய அரசியல் கட்சிகள் வரணும்னு ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது. லெட்டர்பேட் கட்சிகள் நிறையா இருக்குது. ஆனால் நடிகர்களாக நடிகைகளாக உருமாறினவங்க மக்கள் மத்தியில் அறிமுகமாகி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் கிடச்ச உடனே அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது தெரியாது, ஆனால் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற அந்த முகத்தோடு தான் உள்ளே வர்றாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய ஃபேஸ் தான் நடிகர் விஜய். இன்றைக்கி 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சிறந்த முறையில் மதிப்பெண் வாங்கின மாணவர்களுக்கு விருந்து படைக்கிறாரு. சைவ விருந்து மட்டும் இல்லை, அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. சேர்ந்து சாப்பிடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறுது. அதை பற்றிய முதல்கட்ட பார்வை உங்களுக்கு? இல்லை, நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இங்கே வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், மக்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இப்படி தான் சினிமாவிலேருந்து அரசியலில் வந்தார். இன்னும் கூட ஒரு இது சொல்லுவாங்க, இங்கே வந்து அண்ணா அவர்கள் வந்து சினிமாவிலேருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க, அதன் பிறகு கலைஞர் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தார், அப்புறம் எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, விஎன் ஜானகி கூட வந்தாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க மறுக்கிறாங்கன்னா, இவங்க யாருமே சினிமாவில் நடித்ததுக்காக அரசியலுக்கு வரல, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது. உதாரணமாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர், அதே போல் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு கொள்கை, அதன் அடிப்படையில் சினிமா, அதன் பிறகு அரசியல்னு வந்தாங்க. இவங்க என்னென்னா, இந்த ரிட்டையர் ஆகிற காலத்தில் இனி நம்மளால் மரத்தை சுற்றி ஓட முடியாது, சண்டை போட முடியாது, சரி ரொம்ப ஒரு நோகாமல் நொங்கு திங்கிற வேலைன்னா இது அரசியல், இங்கே வந்து அதே இதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல பேர் ஃபெயில்யூர் ஆகியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற பட்டியலை சொல்கிறதுன்னா பாக்கியராஜிலேருந்து டி ராஜேந்திரன்லேருந்து, ஏன் நம்ம வந்து நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் கூட திரை உலகத்தில் அவருக்கு நிகராகிறது தான், ஆனால் அரசியலில் அவரால் வந்து ஜெயிக்க முடியலை. இன்னும் பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் விஜயகாந்த் இதில் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா அவர் வந்து அந்த அரசியல் முகத்தை தாண்டி அவருக்கு ஒரு சினிமாவிலையும், அதே போல் அந்த சினிமாவில் இருக்கிறப்பவே கொஞ்சம் மக்களோட ஒரு நல்லிணக்கம் அப்படின்லாம் வச்சுருந்தார். அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக ரெண்டாவது அவருடைய கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது இல்லை. மாறி மாறி இடையில் வந்து இந்த கட்சி கூட பேசுகிறாங்க பணத்துக்கு, அந்த கட்சி கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் கட்சி இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு காலத்தில் தேமுதிக இருந்தது. அவர் கேப்டன் அவருடைய உடல்நலக் குறைவு அந்த கட்சி வந்து மாறி மாறி ஸ்டாண்ட் எடுத்தது, இதனால் போச்சு. எனவே விஜய் வந்து முதல்ல தன்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லட்டும். ஏன்னா என் கொள்கை என்னென்னு கேட்குறேன்னா, இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கும் தமிழகத்துக்கும் இடையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. மொழி விஷயத்தில், பண்பாடு விஷயத்தில், மத்திய மாநில உறவுகள் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் சும்மா பஞ்சு டைலாக்கு நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு இந்த பஞ்சு டைலாக்கு விடுறதுனாலையெல்லாம் அரசியலில் ஜெயிச்சிட முடியாது. எம்ஜிஆரும் பஞ்சு டைலாக் பேசியிருக்காரு நாடோடி மன்னனில், கலைஞரும் பஞ்சு டைலாக் எழுதியிருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் அரசியல் சார்ந்த பஞ்சு டைலாக். இவங்க பேசுகிறது தங்களை சும்மா பில்டப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு இவங்க ஒரு நடிகருங்கிற முறையில் இயல்பாக வந்து இளைஞர்கள் நிறையா வரத்தான் செய்வாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் பல பற்றி முயற்சி பண்ணி அது கூட அவர் என்ன நினச்சாலும் அவரே பின்வாங்கிட்டார் அவர். ஆனால் வந்து முதல்ல அவருடைய கொள்கை என்னென்னு தெளிவுபடுத்தட்டும், அதன் பிறகு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரையும் அப்படி சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை அடிப்படையில் அது இருக்கணுங்கிறதா நம்முடைய விருப்பம். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கம்யூனிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது
அந்த பஸ்ஸோட சீட்டு கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு நூலையும் ஒரு ஊசியும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த தச்சுட்டு அடுத்தவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லாமல் இது நமக்கான பணி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கம்யூனிஸ்ட். அதே பாணியில் நடிகர் விஜயினுடைய மக்கள் இயக்கம், யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ காலையில் வாங்க மதியம் வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டு, பசித்தோருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏழை மக்களுக்குமே தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிருக்கு. குறிப்பாக நான் வாழக்கூடிய ஒரு தெருவில், குளத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாக்கள் எல்லா இடங்கள்லையுமே விஜய் மக்கள் இயக்கத்தினர் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் பார்க்கக்கூடிய காட்சியை தான் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். இப்படி பசித்தோருக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விடயம் மக்களோட மனசை குளிர்விக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வந்து சொன்னது போல் கம்யூனிஸ்டோட வேலை வந்து கிழிஞ்ச பஸ்ஸெல்லாம் தைக்கிறது கிடையாது. அந்த கிழியாத பஸ்ஸுகளை ஓட்டு அப்படின்னு இங்கே அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறதும் கூட கம்யூனிஸ்டுடைய வேலை தான். இப்போ உண்மையிலேயே அப்படி நீங்கள் சொல்கிறது போல் அவங்க தம்பிகள் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் வணங்குகிறேன். ஆனால் தினந்தோறும் நம்ம அடுத்தவங்களுக்கு சோறு போட்ட முடியாது. அவங்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து இந்த சமூகத்தினுடைய செல்வ வளம் சமமாக பிரிக்கப்பட்டு அவர்கள் சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் அவர்களுடைய வீட்டிலேயே சாப்பிடுகிற ஒரு நிலையை உருவாக்கலாம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை போடலாம், நீங்கள் மற்றத்துக்கு விடுமுறை விடலாம், ஆனால் பசிக்கும் வயிற்றுக்கும் விடுமுறை விட முடியாது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிட வேண்டியிருக்கு. எல்லா நாளுமே சாப்பிட வேண்டியிருக்கு. உழைக்கணும். அப்போ வந்து ஒரு தானமாக மட்டும் நம்ம பசியை போக்கிட முடியாது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா அரசியலுக்கு வரலாம், விஜய் மக்கள் இயக்கம் வரலாம். இந்த பசிப்பினியை போக்குவதற்கு தங்களிடம் என்ன கொள்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பொது விநியோக முறை ரேஷன் கடைகளை பலப்படுத்தணும், அந்த வேளாண் விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும், இதையெல்லாம் விட வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசு இந்த TNPSC 4th குரூப், அது கிளரிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு 30,000 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கணும். இப்போ 10,000 காலி பணியிடம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க, எடுக்க போகிறாங்க. நல்லது, நம்ம இவங்க எண்ணத்தில் கவனம் செலுத்தணும்னா ஒரு பக்கம் சோறு போடட்டும். ஏன்னா வள்ளலார் கூட இதில் வடலூரில் வந்து அதை அவங்களுடைய அந்த செயலை நான் கொச்சப்படுத்தலை, ஆனால் அது மட்டுமே போதாது அப்படின்னு சொல்கிறேன். வள்ளலார் கூட ஒரு அணையாய் அடுப்பை வடலூரில் ஏற்றி வச்சுருக்காரு. 150 ஆண்டுகளாக அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாமல் போடுறாங்க. இது இந்த மரபு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறது பாரதியாருடைய பாட்டு. அதுக்கு முன்னால் பறந்து கிடுகை உலகியற்றையான்னு வள்ளுவர் சொல்லுவார். என்னென்னா ஒருத்தன் பசியோடு இருக்கான்னு சொன்னால், அப்படி பசியோடு இருக்கிற மனிதனை படைத்த இந்த இறைவன் அல்லது யாரோ அவங்க வந்து கெட்டு அழியட்டும்ங்கிறது தான் நம்முடைய மரபு. எனவே அப்படி சோறு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் எல்லோரும் அவரவர் வீட்டில் 3 வேளை நிம்மதியாக சாப்பிடுவதற்கான வழி என்ன என்பது குறித்தும் அந்த தம்பிகள் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது அடுத்த கட்டமாக படிப்பு இருந்துச்சுன்னா நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அதைத்தான் வலியுறுத்துது. உதாரணமாக அசுரன் படத்தில் வரக்கூடிய டைலாக்கை கூட சொல்லலாம், உன்ட்ட நிலம் இருந்தால் பிடுங்கிக்குவாங்க, உன்ட்ட சொத்து இருந்தால் வந்து அபகரிச்சுப்பாங்க, ஆனால் நீ படித்த அப்படின்னா அந்த படிப்பையும் அறிவையும் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட முடியாது, படிப்பு தாண்டா உனக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு விடிவெளியாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் படித்த மாணவர்கள் எல்லாரையுமே டைரெக்டாக கூப்பிட்றார், அவங்க தான் நாளைக்கான வாக்கு வங்கியாக மாற போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை, 17-16 வயது இளைஞர்களை விஜய் டார்கெட் பண்ணுறாருனா அவருடைய அரசியல் பார்வை விசாலமானது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து அவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. அவங்க நல்லா படித்து திறமையாக இருக்காங்கிறதுனால பாராட்டுறாரா, அல்லது அவர்கள் எதிர்காலத்தில் நம்முடைய வாக்கு வாங்கியாக மாறுவார்கள் அப்படின்னு நினச்சி அவங்கள கூப்பிட்றாரா அப்படின்னு தெரியலை. அது அவருக்கு தான் தெரியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த படித்த மாணவர்களை எல்லாம் அழைத்து பாராட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அன்னைக்கு வந்து சினிமாவில் இருந்தவங்க யாராக இருந்தாலும் அது அரசியலில் ஒரு பாதிப்பு இருக்கிற போது குரல் கொடுப்பாங்க. இவர் சினிமாவில் நிறைய பேசுகிறார், நல்லது. ஆனால் இன்றைக்கி நீட் தேர்வு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது, அது குறித்து அவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு நம்முடைய மருத்துவ படிப்பை பூரா ஒன்றிய அரசு நான் தான் ஃபில் பண்ணுவேன். மெடிக்கல் காலேஜ் நம்ம வரி பணத்தில் நம்ம கட்டி வச்சுருக்கோம், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி. ஆனால் இதையெல்லாம் ஃபில் பண்ணுறது நான் தான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து காலையில் நீ வந்து படி, மதியம்
உன்னுடைய குலத்தொழில் என்னவோ அதை செய்ய. இது கிட்டத்தட்ட பழைய குலக்கல்வி முறை. இது குறித்தெல்லாம் அவருக்கு என்ன பார்வை, அல்லது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன பார்வைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் பண்ண முடியுமே தவிர, படித்து ஜெயிச்சு வந்துடுறவங்களை பாராட்டுறது என்பது ஒரு வகை, அவர்கள் படிப்பதற்கு வழி செய்வது என்பது இன்னொரு வகை. படித்து இப்படியோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த பிரசாந்த்னு ஒரு பிரபஞ்சன் அப்படின்னு ஒரு தம்பி வந்து நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, தகுதியான மாணவர்களை தேர்வு செய்வதற்கு நீட் தேர்வு அவசியம். அவர் சொல்கிற தகுதி என்னென்னா, அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசு பள்ளி ஆசிரியர், இவர் பல லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நீட்டு தேர்வை பாஸ் பண்ணியிருக்கிறாரு, அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று. ஆனால் இது வந்து எல்லா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? இது குறித்தெல்லாம் நீங்கள் வேணால் இப்போ திரும்ப சொல்கிறேன், அவர் வந்து அப்படி உள்ளே வருவாரே ஆனால் இது குறித்தெல்லாம் புதிய கல்விக் கொள்கை குறித்து அவருடைய பார்வை என்ன, மீண்டும் அவரவருடைய தந்தை தொழிலை பார்க்கணும்னு சொல்கிறாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெயிச்சு வந்தோன்னே பாராட்டுறது மட்டும் உங்கள் கடமை முடியாது. இவங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் கல்வி. ஒரு காலத்தில் ஜாதியின் பெயரால் கல்வி மறுக்கப்பட்டது, இப்பொழுது பணத்தின் பெயரால் கல்வி மறுக்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் அவங்களுக்கு என்ன பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறது, கொள்கை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மக்களை சந்திக்க வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அரசியலுக்கு வருவதாக இருந்தால், ஒரு கலைஞராக மட்டும், ஒரு திரைக்கலைஞராக மட்டும் இருந்தால் நீங்கள் இதுவே போதுமானது. ஆனால் அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறத அவர் அறிவித்த அறிவிப்பில் இருந்தே பார்க்க முடியுது. படித்த மாணவர்கள் நிறையா மார்க் வாங்கினவங்களில் நாட்டில் ஒரு மூணு பேரை முதல் மதிப்பெண் எடுத்தவங்களை மட்டும் கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு நம்ம யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் சரியாக அவருடைய கவுண்ட் அப்படிங்கிறது 234. அந்த 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளையும் நல்ல மதிப்பெண் எடுத்த அந்த மாணவர்களை கூப்பிட்டு தான் இன்றைக்கி சான்றிதழ் கொடுக்குறாரு. அந்த குடும்பத்தோடு கூப்பிடுறாரு, சாப்பாடு போடுறாரு, அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை வச்சு தான் அவர் அரசியலுக்குள்ளே நுழைகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்களும் சொல்லுது. புஜியானந்த், அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய புஜியானந்தும் சொல்கிறாரு. டைரெக்டாக அவர் ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் அவர் அரசியலுக்கு வராருங்கிறது தெளிவாயிடுச்சு. ஸோ ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொள்கை இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரணுமா? குறிப்பாக மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு ஒரு கட்சி கொண்டு வந்தாங்க, கமல்ஹாசன் உள்ளே வந்தார். அவர் கடைசி வரைக்கும் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அவர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ கொள்கை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் மக்கள் முன்னாடி வந்து நிற்கணுமா, இல்லை நாடு போகக்கூடிய பாதைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பாதையை மாற்றிக்கலாமா, குறிப்பாக சீமானோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி? இல்லை, இப்போ நம்ம நீங்கள் கமலஹாசன் சொல்லிங்க, அவர் கூட சில குறைந்தபட்ச கொள்கை சொல்கிறார் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார், நான் கூட தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன், அவர் நான் பிறந்த காலத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். நான் 10 பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலலாம் ரஜினிகாந்த் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அப்போலேருந்தே ஒரு பேச்சு இருக்குது, நானும் இந்த அந்த அந்த அந்தான்லாம் சொல்லி பார்த்தாங்க. கடைசியாக இப்போ நான் வரலன்னு சொல்லிட்டார், அது அவருக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஒரு தடவை உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு வந்து தலை சுற்றி போச்சு அப்படின்லாம் கூட சொன்னார். நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மாவட்ட அளவில் தான் தேர்வு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச தொகுதி அளவில் தேர்வு செஞ்சாங்களா அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் மாவட்டத்தில் முதலிடம் அப்படின்னு தான் போடுவாங்களே தவிர, தொகுதியில் முதலிடம்லாம் அரசாங்கமும் சொல்லாது, பள்ளி கல்வித்துறையும் செல்லாது. ஆனால் இது வந்து ஒரு வேலை வந்து அவர் இதுக்காக அப்படி செய்வார். தொடர் அரசியல் அல்லது கொள்கை என்பது தொடர் செயல்பாடுங்க. நீங்கள் திடீர் திடீர்னு படப்பிடிப்பு இல்லாத நாளில் ஓடி வந்து எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு, அல்லது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்து அது வந்து பயன்படாது. ஒரு ரெண்டாவது, அரசியல் என்பது கடுமையான உழைப்பை கோரக்கூடிய ஒரு இது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ சீமான் கூட நீங்கள் சொன்னது சரிதான், அவர் இப்போ நேற்று பெரியாரை பற்றி எங்கள் இவர் அப்பான்னாரு, அப்புறம் இப்போ அவர் வேறு மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அது அது கொஞ்சம் நாளில் ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இப்போ சீமானுக்கு துவக்கத்தில் இளைஞர்களிடம் இருந்த ஈர்ப்பு என்பது இன்றைக்கி இல்லை. அதுபோல் வந்து ஒரு ஒரு கொள்கை, அதன் அடிப்படையில் வந்து பயணம் பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு அப்பப்போ நான் இப்போ வந்துடுறேன் வந்துட்டு கொள்கையை சொல்கிறேங்கிறது சரியாக இருக்காது. எதுக்காக நீங்கள் முதல்ல அரசியலுக்கு வரீங்க, யாருக்காக, யாரின் பக்கம் நின்று முதலாளிகளுக்கு சேவை செய்ய வரீங்களா, எளிய மக்களுக்கு சேவை செய்ய வரீங்களா, அல்லது பணம் சம்பாதிக்க வரீங்களா, இல்லை பணம் இல்லாத மக்களுக்கு உழைக்க வரீங்களா அப்படிங்கிறத கேள்விக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அவர் வந்து ஒரு சாதாரண வாக்காளனாக, ஒரு குடிமகனாக நான் வர்றேன்னு சொன்னால் ஏன் வரீங்கன்னு கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்குது, வர்ற உரிமை அவருக்கு இருக்குது. ஓகே, எம்ஜிஆருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முகம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் உள்ளே போய் நின்று அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணாங்க. அவங்க ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க.
அண்ணாவும் ஒரு கொள்கை அடிப்படையில் வந்தார். கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் கொள்கை இருக்குது. ஆனால் அண்ணாவாலையோ எம்ஜிஆராலேயோ கலைஞராலேயோ ரீச் பண்ண விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஆனால் ஆட்சிப்பீடத்தில் அமர முடியல. வெறுமன கூட்டணி அப்படிங்கிற ஒரு விடயத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இது ஒரு துர்பாக்கியமான சூழல் தான். இது எதுக்காக கேட்குறேன்னா, கொள்கை நல்லா இருக்குது, கோட்பாடு நல்லா இருக்குது, ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. இதனால தானோ என்னவோ சில கட்சிகள் உள்ளே என்ட்ராகும் போது என்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்லவே மாட்டுறாங்க. நீட்டுக்கான எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் இருந்தது. இன்றைக்கி அதே 4 வருஷம் கழித்து பிரபஞ்சன் மாதிரியான நபர்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்த உடனே தமிழனால் எல்லாமே சாதிக்க முடியுங்கிற ஒரு ப்ரோபகண்டா உள்ளே கொண்டு வராங்க. நீட்டில் எல்லார் மாணவர்களுமே தமிழக மாணவர்கள் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதே ரேஷியோவில் போய் உட்காரும் போது நீட்டுக்கான எதிர்ப்புங்கிறதே தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஒன்றா போயிடும். அப்போ கொள்கைங்கிறது இங்கே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போது அரசியல் கட்சியை பொறுத்தளவில் பழைய அரசியல் கட்சிகளாகட்டும் புதிய அரசியல் கட்சிகளாகட்டும் அவங்களுடைய கொள்கைங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரே கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் துவங்கி ஒரு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நோக்கம் உடனடியாக ஆட்சியை பிடிப்பது என்பது மட்டுமல்ல, ஒரு சமூக மாற்றம். இங்கே வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு சமூக மாற்றம். அது அவ்வளோ எளிது கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், இப்போ வந்து நீங்கள் பால் குடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதனுடைய பலன் உடனே தெரியாது. ஆனால் பால் டாயில் குடிச்சிங்கன்னா உடனே தெரியும். ஆனால் யாராவது சொல்லுவாங்களா, பாலை விட பால் டாயில் தான் சிறந்தது, எனவே அதுதான் உடனே வேலை செய்யுது. கம்யூனிஸ்ட்டுகள் இந்த உள்ளும் புறமாக இருந்து வேலை செய்கிறார்கள். ஒன்று, எனவே கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தோல்வி என்பது தேர்தல் வெற்றி தோல்வியை வைத்து மட்டுமல்ல, போராட்டங்களில் மக்களை அணிதிரட்டுவதில் இந்த நாட்டினுடைய சுயசார்பை பாதுகாப்பதில் தான் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு. அதில் ஒரு கடுமையான போராட்டத்தை கம்யூனிஸ்ட்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்று, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ வந்து இந்த பிரபஞ்சன் முதல்ல வந்து நான் எங்கேயுமே பயிற்சிக்கு போய் படிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த தம்பி ப்ளஸ் டூவில் என்ன மார்க்கு, ப்ளஸ் டூக்கு படித்தாரா அல்ல சிபிஎஸ்இ அடிப்படையிலான அந்த நுழைவுத் தேர்வுக்கு மட்டும் படித்தாரா, அந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் சொல்லலை. ஒன்று, ரெண்டாவது அவர் படித்த பள்ளியே ஒரு பயிற்சி நிலையம் தான், அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே சொல்லிக் கொடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இப்படி தமிழ்நாட்டில் முதல் 4 இடத்துல தமிழ்நாட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னொடனே அடுத்த நாள் வந்த விளம்பரங்கள் அனைத்துமே நீட்டுக்கான பயிற்சி நிலைய விளம்பரங்கள், படங்களை. அதில் கூட போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் படத்தை இன்னும் அவனும் போடுறான் இவனும் போடுறான். அது எங்கே படித்தான் இந்த ஒருவேளை பணத்தை கொடுத்து அவனை கிரியேட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டாக்டர் பட்டத்தை டாக்டருக்கு படிக்க வர்ற பிள்ளைகள் யாருக்காக வேலை செய்வான்? இன்றைக்கி கிராம சுகாதார நிலையங்கள் இருக்குது, அரசு மருத்துவமனைகள் இருக்குது, கிராமங்கள்லாம் இருக்குது. இவன் ஒரு முதலுக்கு படிக்கிறதுக்கே 15 லட்சம், அப்போ ஒருவேளை இங்கே படிக்காமல் தனியார் கல்லூரியில் தனியாக போய் படித்தேன்னா அதுக்கு ஒரு 1.5 கோடி. இதை படிச்சுட்டு போய் யாராவது கிராமத்தில் போய் 60,000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்களா? அப்போ என்னென்ன போட்ட முதலை எடுக்கிறதுக்கான விஷயம் கிடையாது கல்வி என்பது. இப்போ நீ ரெண்டாவது நீட்டுக்கான எதிர்ப்பு என்பது குறை. இப்போது நான் நேற்று தான் நான் சொன்னேன், பிரபஞ்சனுக்கு நீ 750 அல்லது 720க்கு 1000 மார்க்கு வாங்கினா கூட நான் அனிதா பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா ஒரு அரசு பள்ளியில் பட்டியலிடத்தில் படித்து நல்ல படிக்கிற ஒரு குழந்தை இந்த நீட் என்கிற சதி காரணமாக உள்ளேயே நுழைய முடியாமல் ஒரு தற்கொலையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டார் அன்பு மகள் அனிதா. இவருக்கு அந்த வசதி இருந்திருக்கு. இவரும் ஒன்றும் பெரிய கார்ப்பரேட்டு முதலாளி வீட்டு குழந்தை இல்லை, கடுமையாக படிச்சிருக்கிறாரு, அதுக்கு உண்மை வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது என்பது தான். ரெண்டாவது, நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இவர் படித்தது தனியார், நாளைக்கு எங்கே போய் எந்த கல்லூரியில் எடுப்பார், அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் எடுப்பார். ஏன்னா அங்கே தான் நல்ல கட்டமைப்பு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிய தரம் வந்து ஆசிரியர்கள் இல்லை. இப்போ என்ன தெரியுமா, அரசு கல்லூரியில் சேருவதற்கு தனியார் பயிற்சி நிலையத்தில் போய் படிக்கிறது. ஏன் தெரியுமா, இங்கே பண்ணுற செலவை விட ஒருவேளை தனியாரில் போய் எம்பிபிஎஸ் எடுத்தால் வருஷத்துக்கு 75 லட்சங்கிறாங்க, 25 லட்சங்கிறாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி 1.5 கோடி முடிச்சு கொடுத்தா தான் வெளியே வர முடியும். எனவே இந்த நீட் தேர்வு என்பதை முதல்ல மருத்துவ கல்வி என்பதை இன்னும் எளிமைப்படுத்தப்படணும். எல்லா படிப்பும் மாதிரி அது ஒரு படிப்பு தான். என்ன தெரியுமா, ஒரு ஆசையை தூண்டுறாங்க. என்னுடைய பையன் ஒரு டாக்டர் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லா துறையிலையும் இருக்கிற நல்லது கெட்டது மருத்துவத்துறையிலும் இருக்கிறது. என்ன ஒன்றுனா, என் பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே என்னுடைய கோணத்தில்
ஜெயித்தவர்களை பற்றி மட்டுமே இந்த சமூகம் கவலைப்படுகிறது, பிரபஞ்சனைத்தான் கொண்டாடுகிறது. ஆனால் இந்த நீட் தேர்வால் பழிவாங்கப்பட்ட, மன உளைச்சலுக்காலான, மனச்சிதைவுக்காலான எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது நீ பக்கத்து வீட்டு பையன் எடுத்துட்டா, நீ எப்படி நீட் எடுத்தணும், நீட் எடுத்தணும், நீட்டில் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் போய் அடுத்து திரும்ப திரும்ப அடுத்த படிக்கிறது மாதிரி ஒரு இனிமையானது அதுதாங்க. எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அந்த புக்கை படித்தேன்னா அது இனிமை. இதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களோன்னு பயந்துக்கிட்டே நான் படித்தேன்னா அந்த வாசிப்பே ஒரு பெரிய அவஸ்தையாக மாறிடும். இந்த குழந்தைகள் சித்திரவதைக்கு உள்ளாக்க, அறிவு என்பது இயல்பானதுங்க. வைரமுத்து தான் சொன்னார், கல்வி என்பது ஒரு பூ மலர்வது போல இருக்கணும் அப்படின்னார். இங்கே ஆணி வச்சு அடிக்கக்கூடாது. நீ ரெண்டாவது இவருடைய திறன் என்ன, மனப்பாடத்திறன். மனப்பாடத்திறன் மட்டுமே அறிவு கிடையாது. நீங்கள் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சிறந்த டாக்டர்லாம் வந்துட முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு ஆய்வு வேணும். புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மனப்படம் பண்ணி ஒப்பிச்சா இந்த படம், இந்த ஒரு படம் வந்தது பாருங்கள், இதே விஜய் படம் தான். அந்த ஒருத்தர் மனப்படம் பண்ணதை மாற்றி மாற்றி வாசிப்பார்ல இன்ஜினியரிங் காலேஜில், அந்த மாதிரியான கல்வி ஆகாது. இது இது கொள்கை சார்ந்ததில்லை, இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதில்லை. நீட்டோ கல்வியோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, இந்த நாட்டினுடைய வளம் சம்மந்தப்பட்டது. வளம்ங்கிறது வெறும் நிலக்கரியும் இதுவும் கிடையாது, இந்த நாட்டினுடைய அறிவு தான் வளம். அந்த அறிவு பொதுவில் இருக்கணும்ல. இது உனக்கு வசதி இருக்கா, நீ படிச்சுக்கோ, உனக்கு அறிவு இல்லையா, நீ போய் உங்கள் அப்பா என்ன பார்த்தாலும் அந்த தொழிலை பார்த்துக்கோ. இது முறை இல்லையே. இது விஜயோ சீமானோ யாராக, கம்யூனிஸ்ட் இயக்கமோ திமுகவோ அதிமுகவோ, இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒன்றா நிற்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது விஜயினுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது ஒரு கட்சியை பில்டப் பண்ணுறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, அதுக்கு பெரிய பொருட்செலவு தேவை. ரஜினிகாந்த் வந்து எந்த விதமான செலவுமே இல்லாமல், உங்களுக்கே தெரியும், ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி நபர் மூலியமாக அவருடைய கல்லூரியிலேயே அவருடைய செலவுலேயே ஒரு மாநாடு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தார், செலவே இல்லாமல் பண்ணார். செலவு பண்ணி தன்னுடைய ஒரு கலைஞனாக இருந்து சம்பாதிச்ச காசையெல்லாம் செலவு பண்ணவர் கமலஹாசன். இதுக்கு முன்னாடி வந்து இருந்த நடிகர்கள் ஒப்பிடும்போது சிவாஜி எந்த விதமான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகியிருக்காருன்னு நம்பி உள்ளே என்றாய் தோற்று போனார். இப்படி சேர்த்து வச்ச காசை எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு இடமா அரசியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இமேஜை பால்படுத்தக்கூடிய விஷயமும் சிவாஜிக்கு நடந்தது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்த விஜய் என்ன மாதிரியான ஐடியாலஜியோட உள்ளே வந்திருப்பார் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்கள். பூத் கமிட்டி அப்படின்னு ஒரு அமைக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு ஒரு அதை சாத்தியப்படுத்துறதுங்கிற ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் அது. இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் ஒரு நடிகரால் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது முதல்ல நம்ம மரியாதைக்குரிய நடிகர் திலகம் அவர்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு பகுதியாக தான் இருந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இல்லை. முதல்ல அவர் ஆரம்பத்தில் திராவிட இயக்கத்தோடு இருந்தார், பிறகு காங்கிரஸுக்கு வந்தார். அது சிவாஜி அவர்களுடைய தோல்வி மட்டுமல்ல, இவர் உள்ளே போன நேரம் திமுக எழுந்து மேலே வருது, அதில் எம்ஜிஆர் இருக்கார். அது எம்ஜிஆருடைய சாதனை மட்டுமே கிடையாது, காங்கிரஸ் கீழே அதனுடைய கிராஃப் இறங்கிக்கிட்டே வருது, அதோடு சேர்ந்து சிவாஜியும் இறங்கிக்கிட்டே வந்தார். அதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கோம். அது சிவாஜி, இது ஒட்டு மொத்தத்துக்கு காரணம் சிவாஜி தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒன்று, பிறகு தனிக்கட்சி ஆரம்பித்தார், அதுக்கான சூழலெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வேறு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களாவது அவர் ஆதரிச்சிருக்கணும். அவர் காங்கிரஸ் திருவையாறு தொகுதியில், அவர் இத்தனைக்கும் அவர் சொந்த தொகுதி இல்லை, அவர் மாவட்டத்தில் தொகுதி, அதில் நின்னார், தோற்று போனார், அது சரி. ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு உண்மையிலேயே அவர் மனசுக்குள்ள அரசியலில் வருகிற ஒரு ஆர்வம் இருக்கான்னு எனக்கு இப்போவும் கூட சந்தேகம். ஏன்னா நீங்கள் குருமூர்த்தி அவரை பிடிச்சி உள்ளே தள்ளி விடுறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழறிமணியன் ஒரு பாஜகவில் இருந்த ஒருத்தரும் இவருடைய வலது இடது ஆலோசகர்களாக நிற்கிறாங்க. அவருக்கு பாவம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு இவரை போய் அங்கே வந்து அதில் திட்டு வாங்க வேண்டியது ஒன்று அதிமுக, அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவங்க. இதுக்கு இது இந்த ஸ்டெர்லைட்டால் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாஜக ஒன்றிய அரசு, ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லாமல் இவர் போய் போலீஸு சுட்டாங்க நான் அப்படி அப்படி இப்படின்லாம், அதனால தான் போலீஸை மக்கள் தாக்கினாங்கன்னு சொன்னார். பிறகு இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு இவர் தப்பு அப்படின்னு. எது சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து திடீர்னு ஆன்மீகம் பாரு, பெரியார் கொள்கை தோற்று போச்சும்பாரு, ஒரு கன்சிஸ்டன்சியே அவர்கிட்ட இல்லாத, பண செலவு பண்ணுறதால மட்டுமே அது யாராக இருந்தாலும் அரசியலாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. மக்களை வந்து ரொம்ப நீங்கள் முட்டாள்கள், நமக்கு நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு பிரபலம் என்பது அவசியம். இப்போ நான் போனால் என்னை யாருக்கும் தெரியாது, ஆனால் விஜய் அப்படின்னா உட்ட ஒரு நேரத்தில் பல கோடி பேருக்கு தெரிஞ்சு போயிடும், அஜித் அப்படி தெரிஞ்சு போயிடும். ஆனால் அவர் சாதாரண கட்சியில் தொண்டராக இருப்பார், அவருக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கும். ஆனால் அது மட்டுமே அரசியலுக்கான முதலீடு அல்ல. இதே விஜய் வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சொன்ன பொழுது போய் நம்ம
இதில் கொடநாடு எஸ்டேட் வாசலில் இவங்க அப்பா இருந்ததெல்லாம் கடந்த கால இது. இவர் வந்து அப்பா அம்மாவை பற்றி நல்லா சினிமாவிலலாம் நல்லா பேசுகிறாரு. தலைவா அப்படிங்கிற படத்தில் அவருடைய அரசியல் ஆசையே வந்து வந்து அது என்னென்னா இந்த சினிமாக்காரவங்களும் ஏதாவது ஓடணும்னு சொல்லி அவர் சும்மா இருக்கிற ஏதாவது உசிப்பு விட்டுறாங்க. அது ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அரசியலுங்கிறது சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தைன்னு ஒரு கமல இவர் எழுதியிருப்பார், கவியரசு கண்ணதாசன் வசனம் எழுதியிருப்பார். அது அவ்வளவு எளிது கிடையாது. நடிக்கிறது நல்லா நடிக்கிறது தான், எனக்கு கூட விஜய் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நடிகராக நான் பார்க்குறது வேறு. ஒரு தலைவா அப்படின்னு போடுறதுனால தலைவா இறக்க முடியாது. அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் அது. அதுக்கு கொள்கை வேணும், உழைப்பு வேணும், ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் அணுகணும். நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய வரலாறுலாம் படிங்க, அவர் வந்து ஜனங்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருப்பார். இவருக்கும் ஜனங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏதோ அப்படி அப்பப்போ பரீட்சையில் பாஸ் பண்ணவங்க, ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாடலுக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு. நான் விஜய்னு இல்லை, அவர் தாராளமாக சினிமாவுக்கு வரட்டும். அதை வந்தீங்கன்னா உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லணும், மக்களோட இயல்பாக இருக்கணும், கடுமையாக உழைக்கணும். அதுக்கெல்லாம் தயாராக யார் வேணாலும் வரலாம். ஆனால் நிறைய பேர் சினிமாவுக்கு வந்து தோற்று போயிருக்காங்க, ஜெயிச்சும் இருக்காங்க. ஓகே. எப்பயுமே ஒரு மைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா விஜய் சொல்லக்கூடியது ஒரு குட்டி கதை. அதை தொடர்ந்து விஜயினுடைய நற்பணி மன்றம் அப்படிங்கிறது மக்கள் இயக்கமாக மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 234 அந்த நம்பரோட வந்து புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்க அரசியல் கட்சி தொடங்கினாங்க அப்படின்னா கூட்டணி அமைச்சு போட்டியிட போகிறாங்களா, இல்லை தனி கட்சி ஆரம்பித்து 2026 களம் காண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் அதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். இவ்வளவு நேரம் மக்கள் மத்தியில் விஜய் சம்பந்தப்பட்ட அரசியல் நிகழ்வுகளையும் சினிமா சம்பந்தப்பட்ட விடயங்களையும் பிரசாத் சிக்னேச்சருக்காகவும் மக்களுக்காகவும் பகிர்ந்துக்கிட்டமைக்கு மிக்க நன்றி. பிரசாத் சிக்னேச்சருடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. நான் விஜய் குறித்து சொல்வதெல்லாம் கூட இப்போ நம்ம வீடு நம்ம வீடுகளிலே விஜயை பிடிச்ச குழந்தைகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து ஒரு கலைஞனாக, ஆனால் ஒரு அரசியல் தலைவனாக வருகிற பொழுது அதற்கென்று நிறைய தகுதிகள் இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒருவேளை அவர் ஆசைப்பட்டார், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமரன் வந்தால் அதற்கு உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி.